ஸ்ரீ ஸ்துதி ஸ்ரீ ஸ்துதி திரு அவதாரிக்கை ஸ்ரீமதே நிகமாந்த மாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ஸ்துதி ஸ்ரீ தேசிகன் எம்பெருமானுடைய தேவியரான பெரிய பிராட்டி, பூமி பிராட்டி, நீளை பிராட்டி ஆகிய மூவரையும் பற்றி ஸ்ரீ ஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி என்ற அற்புதமான மூன்று ஸ்தோத்திரங்களையும் அருளி செய்துள்ளார். அவர்களுள் எம்பெருமான் திருமார்பை விட்டு கணமும் பிரியாதவளாய் பட்ட மகிஷியாய் சேத்தனர்களுக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசும் புருஷகாரமாய் சேத்தனர்கள் செய்யும் பிரபத்திக்கு எம்பெருமானுடன் சேர்ந்து நிற்கும் உபாயமாய் அதனால் வரும் மோட்சத்தில் அவனுடன் சேர்ந்து பயனாய் நிற்கும் பெரிய பிராட்டியை பற்றிய ஸ்தோத்திரம் இது. 25 ஸ்லோகங்கள் கொண்டது. இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்தால் சந்தானம், சம்பத்து முதலிய இம்மை செல்வங்களையும் பிராட்டியின் திருவருளால் பெறலாம். மோட்சமென்னும் அழியாத மறுமை செல்வத்தை பெறவும் இந்த ஸ்தோத்திரம் வழிகாட்டும். இதன் 25 ஸ்லோகங்களில் முந்தைய 12 பிந்தைய 12 அவள் பெருமையை பேசி நடுநாயகமாய் விளங்கும் 13 ஸ்லோகத்தில் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ளபடி பெரிய பிராட்டியை சர்வ லோகேஸ்வரியாக பட்டாபிஷேகம் செய்த பெருமையை விளக்கியிருக்கும் அழகு சுவைத்தற்கு உரித்து. இந்த ஸ்தோத்திரத்தில் முதலில் பிராட்டியை சரணமடைந்து பின் முறையே துதிக்க அகப்படாத அவள் பெருமை, துதிப்பவனுக்கு வரும் பெருமை, பகவானை பரதேவதையாக காட்டும் உரிமை, பிராட்டி உரையும் இடங்கள், பிரபத்தியில் திவ்ய தம்பதிகள் இருவருமே இலக்காதல், இருவரும் புரியும் சதுரங்க லீலை, அவள் திருநாமங்கள் மோட்சத்துக்கு வழிகாட்டல், இருவருமே பரம்பொருளாய் உள்ளமை, இருவருக்கும் கருத்து ஒற்றுமை, பிராட்டியும் அவதாரங்களை கொள்ளல், அவளது சங்கல்பத்தின் பெருமை, சர்வேஸ்வரியாக பட்டாபிஷேகம், தேவர்கள் இழந்த செல்வத்தை அவள் அருளால் பெற்றமை, அவள் கடாட்சங்களின் வன்மை, அவள் திருவருளால் எவ்வழியானும் செல்வம் குவிதல், அவள் அருளால் பெரிய பெரிய ஸ்தானங்களை பெறுதல், மோட்சத்துக்கு அவள் அருளின் இன்றியமையாமை, பிரபன்னர்கள் சாஸ்திர வரையறையை மீறாமை, அவளை பற்றினவர் மோட்சத்தை பெறுதல், அவள் கடாட்சத்தை பிரார்த்தித்தல், அவள் அருளால் பிரபன்னர்கள் உயரிய மனநிலை பெறுதல், தமக்கு செய்த அனுகிரகம் ஆகியவற்றை விளக்கி பேசி அவள் பெருமை பொதிந்த ஒரு தியான ஸ்லோகத்தையும் அருளி சகல பாபங்களும் கழிந்து மோட்சம் வரை உள்ள எல்லா நலங்களையும் பெறுதலே இந்த ஸ்தோத்திரத்தின் பாராயணத்துக்கு பலனென கூறி தலை கட்டுகின்றார் ஸ்ரீ தேசிகன். ஆக இந்த ஸ்தோத்திரத்தில் பெரிய பிராட்டியின் ஸ்வரூபம், திருமேனி, திரு கல்யாண குணங்கள், விபவம், ஐஸ்வர்யம் ஆகிய 5 நன்கு விளக்கப்படும். விசேஷத்தை பார்க்கலாம்.